கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறோம். வேதத்தில் யோசேப்பை தன் சகோதரர்கள் அவரை இருக்கவே கூடாது என்று குழிக்குள்ளே போட்டார்கள். அதையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். அடிமையாக கொண்டு போன தேசத்தில் சிறையில் போட்டார்கள். பானபாத்திரக்காரனும் அவனுக்கு நன்மை செய்கிறேன் என்று மறந்து விட்டான். இதையெல்லாம் பார்த்த ஆண்டவர் காத்திருக்க பண்ணினது சிறந்ததை அவருக்கு தந்து எல்லோரையும் விட அவரை உயர்த்தினார். எகிப்தில் யோசேப்பின் பெயரை சொன்னால்தான் அவர் சகோதரர்கள் ஆகாரம் பெற முடியும். ஆம், தேவ பிள்ளையே நம்மை காத்திருக்க பண்ணுகிறார் என்றால் அது நிமித்தம் உங்கள் நிலையை கண்டு சிலர் கேலியாக நினைத்திருக்கலாம், அசட்டை பண்ணியிருக்கலாம். அவர்கள் நிலை இனி அவ்வளவுதான் என்றவர்கள் மத்தியில் உங்கள் வாழ்வை சரித்திரம் பேசும்படி செய்ய போகிறார். இன்றைக்கு உங்கள் கஷ்டம் அதிகமாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மை விட்டு எங்கேயும் போகவில்லை. அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, திகையாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை அறிந்து உன்னை என் நீதியின் கரத்தினால் தாங்குவேன் என்றார். சங்கீதத்தில் தாவீது தேவன் அவரோடு இருப்பதை நன்கு அறிந்தவர். அதனால்தான் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் கண்டு அங்கேயே நின்று விடாமல் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்றவர் நீர். செய்வதறியாமல் திகைத்து பலன் இல்லாமல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் அவர்களுக்கு சகாயம் செய்து அவர்களின் தேவைகள் எதுவாயிருந்தாலும் உம்முடைய நீதியின் கரத்தை கொண்டு உயர்த்தி மகிழும்படி செய்யும். நீரே ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.